ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகவாயிரே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு குதிரைவாளி அரிசியில் வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 250 கிராம் குதிரைவாளி அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் தேங்காய் பால், தேவையான அளவு சின்ன சீரகம். நம்ம சின்ன சீரகம் நிறையாவே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இடிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிராம் அரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்ததுனால வந்து 1 டம்ளர் பால், 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 1 டம்ளர் தேங்காய் பாலும் 4 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம கொட்ட போகிறோம். அதுக்குள்ளே தண்ணி நல்லா குதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத நம்ம குடிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு நெய் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பொங்கல் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான சூப்பரான நம்மளுக்கு குதிரைவாளி வெண்பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உதிரி உதிரியாக சாதம் வேணும்னா நீங்கள் 3 டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும், கொஞ்சம் குழஞ்சி வேணும் அப்படின்றதுனால நாங்கள் 4 டம்ளர் நாங்கள் வந்து 1 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பொங்கல், செமையாக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் பொங்கலோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.